ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிஃபிக்ஸ் 360. இந்த வீடியோவில் நவரசம் ட்ரெய்லர் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில் பார்க்க போகிறோம். இந்த வெப்சீரிஸை நெட்ஃப்ளிக்ஸில் மணிரத்னம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜெயேந்திர பஞ்சப கேசவன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இதில் என்ன சந்தோஷமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வர காசு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோவிட் ரிலீஃப்காக கொடுக்க போகிறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மூவி வந்து பார்த்திங்கன்னா கிட்டார் கம்பி மேலே நின்று. இந்த ஷார்ட் ஸ்டோரி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா காதல்ன்ற எமோஷன்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. இதில் சூர்யா அப்புறம் பிரகாயா மார்டின் நடிச்சிருக்காங்க. இதை கௌதம் மேனன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் பிரகாயா வந்து பார்த்திங்கன்னா நேத்ரான்ற கேரக்டரில் ப்ளே பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரில் இந்த சீன் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லோரும் வாரணமாயிரம் சீன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஞாபகம் வருது. நேத்ரா தனக்கு பிடிச்ச விஷயத்துக்காக எவ்வளோ தூரம் போகிறாங்க, அவங்க லைஃப் ஜான் இல்லை, அப்படி தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எதிரி. இது வந்து பார்த்திங்கன்னா கருணை எமோஷன் பற்றி பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இதை யார் டைரக்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா பெஜோர் நம்பியார்ன்ற டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா சோலோ, டேவிடு, அப்புறம் வசின்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணவர். பிரகாஷ் ராஜ், ரேவதி, அசோக் செல்வன் வந்து பார்த்திங்கன்னா இதில் நடிச்சிருக்காங்க. இது ட்ரெய்லரில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரேவதி ரொம்ப சோகமாக வந்து விஜய் சேதுபதியை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி விஜய் சேதுபதி வந்து ரேவதி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ண விஷயம் தெரிஞ்சதோ தெரியலையோன்னு சொல்லிட்டு ஒரு க்யூரியாசிட்டியோடு வந்து பார்த்திங்கன்னா ரேவதியை பார்ப்பாங்க. ஒருவேளை விஜய் சேதுபதி பிரகாஷ் ராஜை கொண்டுட்டு ரேவதிக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து நிற்கிறாரு. ரேவதி ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து நிற்கிறாங்க. பிரகாஷ் ராஜ் கொலை பண்ண விஜய் சேதுபதி எப்படி வந்து ரேவதி குடும்பத்து மேலே கருணை வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதில் ரேவதி வந்து பார்த்திங்கன்னா சாவித்ரின்ற கேரக்டரில் வந்து நடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி என்ன பார்க்க போகணும்னு பார்த்திங்கன்னா இன்மை. இது வந்து எந்த எமோஷனை குறிக்குன்னு பார்த்திங்கன்னா பய எமோஷனை குறிக்குது. இந்த படத்தில் சித்தார்த் அப்புறம் பார்வதி திருவோத் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஆர் ராஜேந்திர பிரசாத்ன்றது இந்த ஷார்ட் ஸ்டோரி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் வேதாளம் சொல்லும் கதை அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷோட பூமிகா படத்தை வந்து டைரக்ட் பண்ணுவார். இன்னும் பார்த்திங்கன்னா படம் வந்து ரிலீஸ் ஆகலை. நான் பார்வதி திருவோத் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் பயந்து நான் சித்தார்த்து கூட பேசிகிட்டு இருக்காங்க. இதோட கதை என்னவாக இருக்கலான்னு பார்த்திங்கன்னா பார்வதி வந்து ஒரு நடுத்தர குடும்பத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் மென்னை வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த்தை வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் சித்தார்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. அப்புறம் பார்வதி அவங்க வாழ்க்கையில் என்ன ஸ்டெப்ஸ் எடுக்க போகிறாங்களோ அதுதான் இந்த படத்தோட மீதி கதையாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஷார்ட் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா துணிந்த பெண்னா தைரியன்ற எமோஷனை குறிக்குது. இதில் அதர்வா, அஞ்சலி அப்புறம் கிஷோர் நடிச்சிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரியை சர்ஜுன் கேஎம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் எச்சரிக்கை, ஐரா போன்ற படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லரில் பார்த்திங்கன்னா அஞ்சலி மிஸ் தானே ஆகிட்டாங்க, போய் கண்டுபிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக சொல்லுவாங்க. அதர்வா இந்த படத்தில் ஒரு ஆர்மி மேனை காமிக்கிறாங்க. அவர் இந்த படத்தில் வெற்றியாக நடிச்சிருக்காரு. இருக்க அதர்வா ஒரு மிஷினுக்காக போகிறாரு, போன் அவர் மிஸ் ஆகிறாரு. அவரை கண்டுபிடிச்சதுக்காக அஞ்சலி போலீஸ் ஸ்டேஷனில் போய் எவ்வளோ தைரியமாக வந்து மீட்கிறாங்க தான் இந்த படத்துடைய மீதி கதையாக இருக்கும். இந்த ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சம்மர் ஆஃப் 92. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இந்த படத்தை பிரியதர்ஷன் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதில் யோகி பாபு, ரம்யா நம்பிசன் அப்புறம் நெடுமுடி வேணுன்றும் நடிச்சிருக்காங்க. இதில் ரம்யா நம்பிசன் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த ஷார்ட் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா சிரிப்புன்ற எமோஷனாக பேஸ் பண்ணியிருக்கு. ட்ரெய்லரில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா யோகி பாபு ஒரு ஸ்டேஜில் ஏறி அவரோட 90s ஞாபகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா நவீசன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீச்சராக நடிச்சிருக்கலாம். ஷார்ட் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பீஸ். இது எதை குறிக்குதுன்னு பார்த்திங்கன்னா அமைதின்ற எமோஷனை குறிக்குது. இதில் கௌதம் வாசுதேவ் மேனன், பாபி சிம்மா அப்புறம் சனத் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ட் பண்ணுறாரு. ஜெகமே தந்திரம் படத்தில் அந்த ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ் பற்றின இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுலேயும் அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரவுத்திரம். இதில் கோபன்ற எமோஷனாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ரித்விகா, ஸ்ரீராம் அப்புறம் ரமேஷ் செல்லக் நடிச்சிருக்காங்க. இதில் ரித்திகா அன்பு கரிசின்ற கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை முதல் மாதிரியாக வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் சாமி வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணியிருக்காரு. நான் ஸ்ரீராம்க்கு ஒரு தங்கச்சி இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. வேலை ஸ்ரீராமோட தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா யாரோ கொலை பண்ணிவிடுவாங்க. ஆனால் போலீஸில் கம்ப்ளைண்ட் பற்றி பார்த்திங்கன்னா கேஸ் வந்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் கோபத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீராம் வந்து ஏதோ ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் அந்த படத்தில் என்ன நடந்தால் இந்த படத்தோட கதையாக இருக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா பாயாசம். இது வந்து பார்த்திங்கன்னா அறுவர் பண்ணுற எமோஷனை தெரிவிக்குது. இந்த படத்தில் டெல்லி கணேஷ், நெக்ஸ்ட்டு ரோஹி, அறிவியல் நடித்த ஆதித்யா பாலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் பாக்கியலட்சுமின்ற கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வசந்தன்றவர் டைரக்ட் பண்ணியிருப்பார். ஆதித்யா பாலன் அப்படின்னா கல்யாண ஆய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள்லேயே அவங்களோட கணவரை இழந்து அதுக்கப்புறம் அவங்க சுற்றி உள்ள என்வாயர்மெண்ட்டை எப்படி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த படத்துடைய பதையாக இருக்கு. இதில் ரோஹிணி வந்து பார்த்திங்கன்னா டெல்லி கணேஷனுக்கு வந்து மாரல் கைடராக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது ஒரு பிராமின் பற்றின ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அக்னி. இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் நரேன் டைரக்ட் பண்ணுறாரு. இதில் அரவிந்த் சாமி, பிரசன்னா வந்து மேஜர் நடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியன்ற எமோஷன் வந்து குறிக்குது. ட்ரெய்லரில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக எதுவும் பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணல. அரவிந்த் சாமி, பிரசன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ புதுசாக ஒரு இன்வென்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த இன்வென்ஷன் வந்து அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்ற ஒரு கதையாக இருக்கலாம் இந்த கதை.
இந்த 9 நவரச எமோஷனில் நீங்கள் எந்த எமோஷனுக்காக காத்துட்ருக்கீங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு சினி 636 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.